ஹலோ நேர்களே, எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் செல்வன் என்று அழைக்கப்படும் விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே இலங்கை கிரிக்கெட் அணியை சேர்ந்த முத்தையா முரளிதரன் என்பவருடைய வாழ்க்கை கதை படத்துல கதாநாயகனாக நடிக்க இருந்ததுனால மக்கள் கிட்ட இருந்து பெரும் எதிர்ப்பை சம்பாதிச்சாரு. மீண்டும் அந்த படத்திலிருந்து விலகி அதுக்கப்புறமா மாஸ்டர் படத்தின் மூலமா ஒரு நல்ல பெயரை பெற்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமா மேலும் ஒரு சிக்கல் விஜய் சேதுபதி அவர்களுக்கு உண்டாயிருக்கு. அது என்னன்னா, அவர் கேக் வெட்டின விஷயம்தான். கேக் வெட்டுறது சாதாரண விஷயம்தான், ஆனா அந்த கேக்கை பட்டாக்கத்தியால வெட்டினதுதான் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது மக்களுக்கு ஒரு கெட்ட எடுத்துக்காட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த செயலை செய்யறதுக்கு அவங்களை தூண்டும் அப்படின்ற காரணத்தினால விஜய் சேதுபதி அவர்களே மக்களிடம் மீண்டும் மன்னிப்பையும் கேட்டிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் இயக்குனர் பொன்ராம் அவர்களின் படத்துல நடிக்க விருப்பதுனால, அந்த படத்துல பட்டாக்கத்தி முக்கியமான கதாபாத்திரமா வருவதனால, பொன்ராம் அவர்கள் இயக்க போகும் படத்தினுடைய படக்குழுவினர் விஜய் சேதுபதி அவர்களுக்காக ஒரு கேக் ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த கேக்கை வெட்டும் பொழுதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் பட்டாக்கத்தினால வெட்டியிருக்காங்க. ஆனா அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்கள்ல பலராலும் பகிரப்படவே அது மக்களிடம் பெரும் எதிர்ப்பை சம்பாதிச்சது. மேலும் இதற்கு முன்னாடியே பட்டாக்கத்தியினால சில இளைஞர்கள் கேக் வெட்டினதுனால அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால விஜய் சேதுபதி அவர்கள் இந்த செயலுக்காக மனம் வருந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மக்களிடம் மன்னிப்பு கேட்டதோடு, இனி வரப்போற எதிர்காலத்திலயும் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. மேலும் படத்தினுடைய பட்டாக்கத்தி கதாபாத்திரத்தை முன்கொண்டுதான் இப்படி ஒரு செயலை செஞ்சதாகவும், இது போல செயல்களை இனி செய்யாம இருக்க கவனத்தோட இருக்க போவதாகவும் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய மன்னிப்பு கடிதத்துல கேட்டிருக்காங்க. சரி நேர்களே, மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.